பார்த்தீங்கன்னா மதன் கோரி சேனல் மாதிரி என் தங்கச்சி வந்து ஃபுல்லா பின்னாடி நியூஸ் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கா. வணக்கம் நமஸ்தே கேம் ஷோ எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து 2014லேருந்து லாங் ரைட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட R5 வேர்ஷன் 2ல வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைடிங்னா என்னென்ன தெரியாது, டூயிங்னா என்னென்ன தெரியாது, சும்மா பேக் எடுத்து கட்டுவோம், பேக் கட்டுற கூட பஞ்சி காட்சுன்னு ஒன்று இருக்கிறது கூட தெரியாது, சும்மா கயிறு வச்சு கட்டிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவோம். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு யூஜியில் என்னோட கூட படித்த அவனும் வந்துட்டு கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனோம். அப்படியே ஒரு 12-14 ஹவர்ஸ் கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு 450 கிலோமீட்டர்ஸில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குரூப் ரைட்ஸ் வந்து பெருசாக பண்ணவே இல்லை. என் கூட யாரும் ரைட் பண்ணவும் மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக சோலோவாக தான் போவேன். நான் வாட்டுக்கு வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். பட் இப்போது நாங்கள் சிக்மங்களூர் போனப்போ குரூப்பில் தான் போனோம். அதாவது மூணு பேர் நாங்கள் போயிருந்தோம் டோட்டலாக, என்னோட சேர்ந்து மற்ற ரெண்டு பேரும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் வந்து நின்றுவார், நாங்களாம் அவர் விட்டு போயிடுவோம். அது வந்து நிறைய டிலே ஆயிடுச்சு. மோர் தென் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து அதில் டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து இன்டர்காம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்காம்னா என்னன்னு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி நிறையா படித்து, ஏன்னா சேனா மட்டும்தான் ஒரு பிராண்டு வந்து எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து 20,000-25,000 சிலதெல்லாம் வந்து 35+ வரைக்கும் கூட போகுது சேனாலாம். அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ பெரிய பைக்ஸ்லாம் ஒன்றும் ஓட்டல. நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர் 390 தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்காம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நிறைய சைனீஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த சைனீஸ் எல்லாம் வாங்கினோம்னா அந்த பர்டிகுலர் பிராண்டு மட்டும்தான் இருக்கும்ல. இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதோட மட்டும்தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேனாலேயே வந்து பகானி அப்படின்னு ஒரு இன்டர்காம் டிவைஸ் வந்து விட்டாங்க. அது பார்த்தா வெறும் பகானியோட டிவைஸோட மட்டும்தான் வந்து இதாகணும். அவங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ மும்பை கர்னிக்கலோட பழைய வீடியோஸில் வந்து ஒரு இன்டர்காம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார், ASG SG5 அப்படிங்கிற ஒரு இன்டர்காம் டிவைஸ் தான் இது. இதுதான் அதோட அந்த கவர். ஸோ SG5 ஸோ இதை தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். நானும் வந்து என் கூட வினோத்துன்னு ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர் ரெண்டு பேர் தான் வந்து வாங்கினோம். இது வந்து அன்பாக்சிங் அதெல்லாம் கிடையாது. அன்பாக்சிங் அதுக்கெல்லாம் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. சப்போஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், உள்ளே இருக்கலாம். நான் கழட்டி ஹெல்மெட்டில் மாட்டிட்டேன், ஏன்னா ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து அந்த இன்டர்காம் டிவைஸ், ASG SG5 அப்படிங்கிற ஒரு மாடல். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து யூனிவர்சல் இன்டர்காம். ஸோ இந்த ASG-ங்கிற பிராண்டோட மட்டும்தான் இது பேர் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தோடையும் பேர் ஆகும். ஈவன் சேனா கூட இது வந்து பேர் ஆகும். ஸோ இதில் வந்து 8 ரைடர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இங்கே பின்னாடி ரைடர்ஸ் வரைக்கும் கனெக்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ எஃப்எம் ரேடியோலாம் இருக்குது. இந்தியானாலே எஃப்எம் ரேடியோ ஓடாமல் எதுவும் இருக்காது. அதனால் எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. சிரி, கூகுள் நவ் அந்த இது கூட இருக்குது, அந்த ஃபீச்சர் கூட இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கிலோமீட்டர் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. 1 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வருமானு எனக்கு டவுட் தான். அது லாங் ரைட் போகிறப்ப தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஹெல்மெட்டை வாங்குறப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்பீக்கர் பாக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி மட்டும் வாங்குங்க. அந்த மாதிரி ஹெல்மெட்டை வாங்கினீங்கன்னா தான் இந்த இன்டர்காமை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டரில் வந்து அதை ஸ்லைடு பண்ணிவிட்டு அவ்வளோதான் யூஸ் பண்ண வேண்டிதான். ஒரே நிமிஷம் ஸ்லைட் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ அந்த ஆண்டனாவையும் தூக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இதாகும். இது வந்து ஒரு குரூப் ரைட் நீங்கள் பண்ணுறப்ப இன்டர்காம் வந்து இருந்தால் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். பேசிகிட்டே வந்து ஓடிட்டு இருக்கலாம். இது வந்து ஃபோன்லாம் நீங்கள் கால்லாம் பண்ண தேவையில்ல. இது வந்து ப்ளூடூத்லேயே வந்து எல்லாத்தோடைய பேர் ஆகிருக்கும். அப்படியே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கலாம். சஜஸ்ட் பண்ணுறது சேனாவுக்கு விட இந்த ASG SG5. இது வந்து இது எங்கேருந்து வாங்கினா அதோட எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். பல்காக வாங்கினீங்கன்னா வந்து ASG வந்து ஒரு 5 பீஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ASG வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இது வந்து இந்தியன் பிராண்ட் தான், ஆனால் மேனுஃபேக்சரிங் வந்து அங்கே சைனாவில். இந்தியாவில் இதையே பண்ணால் வந்து காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனாவில். பட் இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் தான். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து ஒரு லாங் ரைட் முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குங்கிறத, அப்போதான் எங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலாக நான் இயர்ஃபோன்ஸ் வந்து போட்டு பார்த்தேன், அந்த போட்டு மியூசிக்லாம் வந்து கேட்டு பார்த்தேன். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வந்து ஹை ஸ்பீடில் போகிறப்போ எப்படி அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். மெயினான விஷயம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீக்கர் பாக்கெட்ஸ். அது இருக்க மாதிரி ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் எந்த இன்டர்காம்னாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களை தலையில் வந்து இப்படி அழுத்திட்டு இருக்கும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் நீங்கள் ஹெல்மெட் போடுறப்போ. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ நாங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம், ஒரு சின்ன தீபாவளி ஷாப்பிங்.
அந்த இன்டர்காம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் காலையில் எடுத்துகிட்டு இப்போ வந்து டைம் 12:45 ஆகுது. பின்னாடி ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னையில் எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா ஃபீனிக்ஸ் மால் போயிட்டுருக்கோம். இப்போ இது இது என்ன இடம், வேளச்சேரிக்கிட்டல்ல, வேளச்சேரிக்கிட்ட வந்துட்டோம். ஃபீனிக்ஸ் மால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். அங்கே போயிட்டு சின்ன ஷாப்பிங், அதுக்கப்புறம் நான் இயர்ஃபோன்ஸும் வாங்கணும், ஸ்கல் கேண்டி வாங்கலான்னு பார்த்துருக்கேன், ப்ளூடூத் அதையும் வாங்கணும். எங்கே நல்ல ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் வாங்கிட வேண்டியதான். சோனி வாங்கலான்னு பார்த்தேன், பட் ஸ்கல் கேண்டி அந்த கலர்லாம் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபங்கியாக இருந்துச்சு, அதனால வந்துட்டு அதை வாங்கலான்ட்டு. கார் வேற ஓவராக சத்தம் போடுது. ஃபீனிக்ஸ் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். உள்ளுக்குள்ள எப்படியும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம ஃபோனில் தானே எடுக்க போகிறோம், அதனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம். ஸ்மால்குள்ளே வந்துட்டோம். பார்க்கிங்கே கிடைக்கல, செம்ம ஃபுல்லாக பார்க்கிங்கு. போயிட்டு ரெஸ்ட் ரூம் போன முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். பேண்ட்லூம்ஸ், க்ளோபர்ஸ், லைஃப் ஸ்டைல், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு வந்தாச்சு. இவன் வாங்கவே மாட்டேங்கிறா, டிஸ்கவுண்ட் தேடி அழைஞ்சிட்ருக்கா. சரி, ஆனால் கஞ்சப்டிஷனரியாக இருக்கிறான். பேண்ட்லூம்ஸ்லேயும் வாங்கலவ போயிட்டு அங்கேயும் எந்த ஆஃபர்ஸும் இல்லைன்ட்டு. நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல்லையும் பார்த்துட்டு பிக் பஸ் ஆகிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாவ. லைஃப் ஸ்டைல்லையும் பார்த்தாச்சு, அங்கேயும் வந்து எதுவும் இல்லை. அடுத்ததடி மேக்ஸ், மேக்ஸிமம் இல்லைன்னா பிக் பஸார், அவ்வளோதான், வேறு எந்த கடையுமே இல்லை இங்கே. நம்ம சென்னை டி நகரில் இருக்க மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது போல். என் தங்கச்சி அங்கே போயிட்டாங்க, எக்ஸாக எங்கேயோ அந்த சைடு இருக்குது முன்னாடி. நம்ம போய் ஷாப்பிங் பண்ண போயிட்டா கையெல்லாம் சானிடைசர் போட்டு போட்டு தேய்ச்சி ஃபுல் வெள்ளையாயிடுச்சு. எல்லா போகிற கடையிலெல்லாம் வந்து நிறுத்தி டெஸ்ட் பண்ணுறாங்க, சானிடைசர் கொடுக்குறாங்க. டைம் வந்து 2 hours போகுது. பார்க்கிங் வந்து பயங்கர ஃபுல்லாக, பார்க்கிங்லே ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே தேடி இது பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்லேயே கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லைனா மேலே எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்ருவாங்க. மால் ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷனே இல்லை, ஏசியே இல்லை, ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சுடுது அப்படியே ஏற்குது. இந்த மாஸ்க் வேறு போட்டுட்டு முடியல, செம கடுப்பாக இருக்குது. நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லா ஷாப்ஸுமே ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இயர்ஃபோன்ஸ் வேறு வாங்க போனோம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இவ்வளோ வந்தால் தான் போய் வாங்கணும். 2-3 கடை இருக்குது, அந்த கடையில் வந்து நான் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கேன், ஸ்கல் கேண்டி அங்கே இருக்குது. ஸோ போயிட்டு வாங்க வேண்டிதான். ரொம்ப நேரமாக இந்த லான்ஜ்லேயே உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. போயிட்டு ஒரு டெவல் ஜோன் வாங்கிட்டு வந்துட்டேன் காஃபி டேயில். உடனே இல்லை, சும்மா சிங்காக உறிஞ்சிட்ருக்கேன், உறிஞ்சிருச்சு ஃபுல்லாக. எவ்வளோ நேரம் மனுஷன் உட்காந்துட்டே இருக்கிறது, அங்கே போயிட்டு வாங்கிட்டு போச்சுக்கேன். ஃபைனலாக டைம் வந்து 3 hours போது. இப்போ தான் அவள் கடையிலேருந்தே வெளியே வந்திருக்கா. இப்போ நைக்கானு ஏதோ பியூட்டி பார்லர் ஷாப்புக்கு போகணுமா, அங்கே போய் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் எனக்கு இயர்ஃபோன்ஸ்னு சொல்லிட்டான். ஸோ நைக்கா வந்துட்டோம். அவள் வாங்கிட்டுருக்காவ, என்ன வாங்குவான்னு தெரியாது, வாங்கிட்டுருக்கா. கேமரா ஒழிச்சு வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். இயர்ஃபோன்ஸ் வாங்குறான்னு கடைசியில் பூர்விக்காக வந்துட்டோம். 80% ஆஃபில் தான் இருந்தான் ஒரு சில இயர்ஃபோன்ஸ்லாம். ஸோ அதனால தான் இங்கே பார்க்குறதுக்காக வந்துருக்கோம். வாங்கிடுறேன், வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் என்னென்னு. மோஸ்ட்லி ஸ்கல் கேண்டி தான், இங்கே ஸ்கல் கேண்டி இல்லானோ. சென்னையிலேருந்து வந்தாச்சு, இயர்ஃபோன்ஸும் வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா என்னென்னா, ஆப்பிளோட ஃபேன் பாய் மாதிரி நான். ஸோ ஸ்கல் கேண்டி வாங்கலான்னு போனேன், நான் ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஏர்பாட்ஸோட ப்ரைஸ் வந்து US எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,500 சம்திங், 17,999 18,500 இந்தியன் அமௌண்ட்டுக்கு நம்ம மாற்றினா. ஸோ இது வந்து பூர்விக்காவில் வந்து பார்த்தேன், 18,500 போட்டு கொஞ்சம் அந்த டேக்ஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு 19,999 வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் US ப்ரைஸ் தான். நானும் வந்து இயர்ஃபோன்ஸை வாங்கலாம் வாங்கலான்னு 1 year யோசிச்சுட்டு கடைசியில் வந்து வாங்கிட்டேன் இன்னைக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ. இயர்ஃபோன்ஸுக்கு வந்து 25,000 வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை, அதனால் 1 year வந்து நார்மல் இதே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு
யோசிச்சு ரொம்ப. அப்புறம் வந்து நான் வாங்கிட்டேன் ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ இதை வந்து நான் பூர்விகாவில் வாங்கினேன். இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து பூர்விகாவில் தான் இப்போ போயிட்டுருக்கு. சப்போஸ் வாங்கணும்னு இருந்தால் வாங்கிருங்க. இதுதான் அது லெஃப்ட்டுக்கு, இது ரைட்டுக்கு. போட்ட உடனே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுது. சுற்றி இருக்க எல்லா சவுண்ட்ஸும் வந்து ஆஃப் ஆயிடுது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது காதில். எனக்கு ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏர்பாட்ஸ் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஏர்பாட்ஸ் வந்து 14,500 சம்திங், இது வந்து 19,999, 20,000. ஒரு 5,000-6,000 தான் டிஃப்ரென்ஸ். அதனால ஏர்பாட்ஸ் ப்ரோவே வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், காசு வந்து செலவாயிருச்சு. அண்ட் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பைக்ஸ் பற்றின விஷயம்லாம் அடுத்த வீடியோவில் வர ஆரம்பிச்சிடும். பைக்கை வந்து நான் எடுத்துகிட்டு போனேன், வாட்டர் வாஷ் அது இதுன்னு எல்லாம் போனேன். ரைடு முடிச்சது வந்து வந்ததுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணவே இல்லை. மழை அது இதுன்னு பேஞ்சு பைக்கெலாம் வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லாக சேர் அது இதுன்னு ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை பை, பீஸ். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே வரும், போயிட்டு ஃபாலோ பண்ணி